நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் முக்கடலினும் காற்று பற்றிய அறிவிப்பு மீனவர்களுக்கானது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 அக்டோபர் 20 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. வங்கக்கடலில் அந்தமான் அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அந்தமான் தீவு பகுதிகளுக்கு சற்று கிழக்கு புறம் மையமாக வைத்து இலங்கையின் வடக்கு பகுதி மற்றும் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று அப்பால் காற்றழுத்த தாழ்வு நிலை கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது 2 நாட்களாகவே. அது அந்தமான் நிகழ்வோட இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய நிகழ்வோட இணைந்த ஒரு நீண்ட சுழற்சி வடகிழக்கு பருவமழையை தமிழகத்திற்கு கொண்டு வர இருக்கிறது. இதனால் ஆந்திர பகுதி நெருங்க இருக்கிற அந்த தீவிரமடைந்த, அதாவது இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி, நாளை இன்றைக்கே நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலம், மறுதினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், பிறகு புயல், தீவிர புயல் என்று மாறி வடக்கு நோக்கி நகர இருக்கிறது. வடக்கு அதாவது தமிழக கடற்கரையை விட்டு விலகினாலும் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வாக மாறியிருக்கிறது. இப்பொழுது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 25 அக்டோபர் காற்று தீவிரமாகிவிட்டது. ஒட்டுமொத்த கடற்பரப்பிலுமே அரபிக்கடல் காற்றும் தமிழகம் வருகிறது. அதாவது குமரிமுனை வழியாக வங்கக்கடல் நோக்கி போகுது, தென் மாவட்டங்கள் வழியாகவும் வங்கக்கடலுக்கு மன்னர் விட வந்து வருகிறது. ஆகவே அரபிக்கடலிலும் தெற்கு கேரளாவில் காற்று வலுவாகி இருக்கிறது. லட்சத்தீவு பகுதிகளையும் காற்று வலுவாக இருக்கிறது. அரபிக்கடலையும் காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகப் போகிறது. ஆக அரபிக்கடல் ஒன்றும் வங்கக்கடல் ஒன்றும் இருவேறு நிகழ்வுகள் உருவாக போகிறது. வங்கக்கடல் நிகழ்வு தான் புயல், தீவிர புயல் வரைக்கும் போகும். இதனால் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் மாலத்தீவு, கன்னியாகுமரி, மாலத்தீவு, தூத்துக்குடி, மாலத்தீவு, கொழும்பு, கொழும்பு, தூத்துக்குடி, இந்த இடைப்பட்ட பகுதி, லட்சத்தீவு, மாலத்தீவு, லட்சத்தீவு, தூத்துக்குடி, இந்த இடைப்பட்ட பகுதி எல்லாமே, குமரிக்கடல் பகுதி, மாலத்தீவு பகுதி, இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியெல்லாம் கடுங்காற்று வீசி கொண்டிருக்கிறது. படிப்படியாக காற்றோட வேகம் கூடும். கடுங்காற்றுனா ரொம்ப கடுங்காற்று இல்லை, 60 கிலோமீட்டர் வேக காற்று. படிப்படியாக இந்த பகுதியில் காற்றோட வேகம் கூடும். அதேபோல் அந்தமான் பகுதி நிகழ்வு தீவிரமடைந்து தமிழக பகுதியோட வடகிழக்கு பருவக்காற்றை ஒரு இணைப்பை ஏற்படுத்தி தமிழகத்தோட கடலோர பகுதிகளிலையும் காற்று வலுப்பெற செய்ய இருக்கிறது. இன்றிலிருந்து தமிழக கடலோர மாவட்டங்கள்லையும், தமிழகம் மட்டுமல்ல கொல்கத்தா முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் காற்று வலுப்பெற இருக்கிறது. படிப்படியாக கொல்கத்தா முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அனைத்து கடலோர பகுதிகளிலுமே காற்றோட வேகம் அதிகரிக்கும். குறிப்பாக தமிழக மீனவர்கள் இன்றிலிருந்து கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மன்னார் வளைகுடாவில் காற்று மிகவும் வேகமாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிக்கு இறங்க வேண்டாம். ராமநாதபுரம் முதல் கோடியக்கரை வரை இடையுள்ள இடைப்பட்ட அந்த இலங்கை தமிழகம் இடைப்பட்ட அந்த பாக்ஜலசிந்தி பகுதி மட்டும் காற்றோட வேகம் குறைவாக இருப்பது போல் உங்களுக்கு தெரிந்தாலும் அந்த இடத்திலும் காற்று பிற்பகலில் வலுபெறும். பிற இடங்களை ஒப்பிடும்போது அந்த இடத்துல குறைவாக இருந்தாலும் திடீரென்று காற்று அவ்வப்பொழுது விட்டுவிட்டு வீசும். தமிழகத்தில் கோடியக்கரை முனை முதல் திருவள்ளூர் வரைக்கும் காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் ஒட்டுமொத்த தமிழக கடலோரமே வலுவான காற்றால் மீன் பிடிப்பதற்கு கடும் அச்சுறுத்தலாக இருக்கும். தயவுசெய்து கடலில் இறங்க வேண்டாம். வரக்கூடிய தீபாவளி வரைக்கும், தீபாவளி கொண்டாட்டத்தை முடித்த பிறகு நீங்கள் வங்கக்கடலையோ அரபிக்கடலையோ அல்லது குமரிக்கடலையோ மீன் பிடிக்கலாம். ஆனால் குமரிக்கடல் என்பது நீண்ட இடைவெளி கொடுக்காது, ஓரிரு நாள் இடைவெளி கிடைக்கும் தீபாவளிக்கு பிறகு. ஆனால் தமிழகத்தில் 25ஆம் தேதிக்கு 25, 26, 27 ஒரு 3 நாள் இடைவெளி கிடைக்கும். 27 வரைக்கும், 25, 26, 27 3 நாள் இடைவெளி கிடைக்கும். அதற்கு நீங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள். குமரிக்கடலை பொறுத்த வரைக்கும் 25ஓ 26ஓ 2 நாள் இடைவெளி கிடைக்கும். அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் குமரிமுனையை ஒட்டிய கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதியில் மட்டும் கொஞ்சம் காற்று கடுமையாக இருந்துட்டுருக்கோம். ஆனால் அதற்கு தீபாவளிக்கு பிறகு அடுத்த நிகழ்வு தீவிரமாகும் வரை இடைவெளி கிடைக்கும். ஆகவே கண்டிப்பாக தீபாவளி வரை நீங்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க இறங்க வேண்டாம். கடலில் இறங்கி நீங்கள் காற்று இல்லாதது போல் உணர்ந்தாலும்
அது மதியத்திற்கு பிறகு காற்றோட வேகத்தை அதிகப்படுத்தும். நாளை கடுங்காற்றாக இருக்கும் கடல்ல படிப்படியாக காற்றின் வேகம் அதிகமாகும், திசை மாறி இடித்து சென்றுவிடும். உதாரணத்திற்கு குமரி கடல் காற்று இலங்கை சென்று அந்தமான் சென்று கொல்கத்தா சென்று பிறகு அங்கிருந்து ஆந்திர பிரதேசம் தமிழகம் ஒட்டி சுழன்று வட இலங்கை வந்து மீண்டும் அந்தமான் பகுதியை நோக்கி சுழல்கிறது. ஆகையினால் சுழன்று அடிக்கும் காற்று காரணமாக தயவுசெய்து கடலில் இறங்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.